ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து எதை மாற்ற வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஸோ விச் ஒன் டு சேஞ்ச் ஆர் மாடிஃபை, விச் ஒன் டு அக்செப்ட் டோட்டலி அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம இதை பற்றி பேசலாம். இன்னைக்கு பார்ட்டிசிபெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் க்வெஸ்சன் ஆன்சருக்கு போகலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ தலைப்பு வந்து எதை மாற்ற வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க மேடம். வனஜா மேடம், நீங்க அன்மியூட். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். நம்ம அகத்துல ஒண்ணும் செய்ய முடியாதான்னு சொல்லி ஏத்துக்கணும். சரி, புறத்துல என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்ன நம்ம பார்க்கணும் ஐயா. ஓகே, இது நீங்க அப்படியே சொன்னதை சும்மா ஒப்பிக்கிறீங்களா, இல்ல நீங்க உங்களுக்கு அத இந்த இது புரிதல் வந்து? இல்ல இல்ல, புரிதல் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். ஓகே 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 ஓகே, புரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்கன்னா சந்தோஷம். அகத்துல ஒண்ணும் செய்ய முடியாது இல்லீங்களா. நம்ம செயலெல்லாம் இப்ப புறத்துலதான் நம்ம செய்ய முடியும். ஆமா, நம்ம புறத்துல செஞ்சாதான் நம்ம லைஃப் நம்ம வெற்றிகரமா எடுத்துட்டு போக முடியும். ஆமா, அதனாலதான் நானு அகத்துல ஒண்ணும் செய்ய முடியாது, புறத்துலதான் மாற்றம் நடக்கணும். ஓகே ஓகே மேடம். சரி, நன்றிங்க ஐயா. இது வந்து நீங்க புக்ல என்ன எதிர்க்கு ஐயா என்ன சொல்றாருன்ட்டு சிம்பிளா ஈஸியா சொல்லிட முடியும். ஸோ அது இல்லாம உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன், உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா சொல்லலாம். நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, சதீஷ்குமார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சில விஷயங்கள் வந்து பிராக்டிக்கலா மாற மாட்டது ஐயா. மாற மாட்டா, இப்போ ஒரு தம்பி இருக்காங்க அப்படிங்கிறாங்க, நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்றோம், அவங்க அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க இல்ல வந்து நம்ப மாட்டாங்க, இந்த விஷயத்த நம்ம வந்து அக்செப்ட் பண்றதுனா எப்படி பண்ண முடியும், இல்ல அதனால வந்து ஒரு குடும்பத்துல ஒரு ப்ராப்ளம் வருது, இதை அக்செப்ட் பண்ணணுமா இல்ல இதையும் மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதாவது நம்ம உண்மையை வந்து அவங்க வேற ஒரு விதத்துல புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல அந்த சூழ்நிலை தவறா புரியற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு, இதற்கு வந்து என்ன செய்யணும் ஐயா? ஒண்ணு அக்செப்ட் பண்ணிக்கணுமா இதையும், இல்ல இதை மாத்துறதுக்கு வழி ஏதாவது இருக்கா? நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, கிளாரிஃபை பண்ணும் போது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லாரும் நினைக்கிற மாதிரி அகத்துல வந்து ஏற்றுக்கிறது தான். அகத்துல வந்து ஏன்னா எண்ணங்கள், உணர்வுகள், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இயற்கையா தோன்றி தானா தோன்றி தானா மறையிற விஷயம். அங்க வந்து ஏற்றுக்கொள்ள வந்து அங்க கூட சாய்ஸ் இல்லை. ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன், ஒரு நம்மளா தேர்வு செஞ்சு ஏத்துக்கல, அங்க ஏத்துக்கொள்வதை தவிர வேற வழியே கிடையாது. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் இப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான். ஒண்ணு ஏத்துக்காம சண்டை போட்டு அதை பத்தி வருத்தப்பட்டுன்னு அழுதுட்டே இருக்கலாம், இல்ல இதை ஏத்துக்கிட்டு நம்ம பாட்டுங்க போராட்டத்தை நிப்பாட்டிட்டு நம்ம சரி வேலையில சிறப்பா செய்யலாம் அப்படின்றதுதான் அங்க முக்கியமா நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி செயல் வந்து, செயல்னு பாத்தீங்கன்னா எல்லாமே செயற்கையான விஷயம் தான். நம்ம செய்யற செயல்ல இருந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போறதோ இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறது இல்ல ஏதோ ஒண்ணு பண்றோம்னா நம்மளா செயற்கையா நம்ம ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் சொசைட்டில. இப்படி இப்படிதான், இந்த இப்படிதான் ரூல்ஸ், இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து நம்மளா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற செட்டப் தான், செயற்கையான ஒரு செட்டப். ஸோ அங்க வந்து நீங்க அங்க வந்து உங்க என்ன செயல் செஞ்சா அந்த அந்த காரியம் நிறைவேறுமோ, அந்த வெற்றி கிடைக்குமோ, அந்த காரியம் அந்த செயலை தான் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுமோ அந்த செயலை அப்படி செஞ்சாதான் பண்ண முடியும். ஸோ அங்க வந்து மாற்றம் கண்டிப்பா வேணும். அங்க வந்து இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். பட் சில சமயம் வந்து உங்களையும் மீறி அந்த செயல் வந்து நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப நம்மளுடைய அந்த நம்மளுடைய ஒரு பவுண்டரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு லிமிட் இருக்கும், ரீசனபிள் லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. உங்களுடைய திறமை தகுதிக்கு ஏற்ற மாதிரி
என்ன செயல் நீங்க எவ்வளவு எந்த அளவுக்கு அந்த உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக எல்லாமே வெற்றிகரமா முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப நாளைக்கே நான் வந்து இந்தியாவோட பிஎம் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியாது. சோ அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணும், நிறைய விஷயம் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இது பண்ணும் இல்லையா. சோ அந்த மாதிரி சில செயல் வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி மீறியோ இல்ல வேற ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு அந்த திறமை இல்லை, இல்ல அந்த சூழ்நிலை உங்களுக்கு கரெக்டா சரியா அமையல, இல்ல என்னவோ ரீசன் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்னால அந்த செயல் நடக்காம கூட போகலாம். சோ அதை வந்து நீங்க அதையும் வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை மாற்ற முடியாத ஒரு செயல், சப்போஸ் இப்போ என்ன சொல்றது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபோன் கூட வச்சுக்கோங்க, ஃபோன் வந்து இப்போ வாங்கி அது உடஞ்சி போயிடுது, கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது, ரிப்பேரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயத்த நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை வந்து திரும்பி என்ன ஒர்க் பண்ணாலும் திரும்பி கொண்டு வர முடியாது, நீங்க வேற புது ஃபோன் தான் வாங்கி ஆகணும். தவிர வாங்கின அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போனதா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அங்க வந்து மாத்துறதுக்கே சாய்ஸ் இல்லை, அங்க வந்து வேற ஏதாவது நீங்க வேலை செஞ்சு அதை மாத்துறதுக்கு கொண்ட ஆப்ஷனே கிடையாது அப்படின்னும் போது அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அங்கேயும் வேற வழி இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செயலில் வந்து உங்களுடைய பவுண்டரி உங்க லிமிட்டுக்குள்ள நீங்க மாத்திக்கலாமே தவிர எல்லாத்தையுமே நீங்க மாத்த முடியாது, சிலதெல்லாம் ஏத்துக்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்க பார்க்கலாம். அதான் ஐயா, அப்போ நம்ம உறவு முறையில வந்து தவறா புரிஞ்சிருக்காங்க அப்ப தம்பியோ இல்ல மனைவியோ இல்ல அப்பாவோ அப்படின்னா ஒரு சும்மா ஒரு இன்சிடென்ட்ல ஒரு 4-5 வருஷமாவோ ஒரு 10 வருஷமா நம்ம நிறைய முயற்சி எடுத்து இல்ல அப்படி இல்ல அப்படின்னு நிறைய செய்கை மூலமாவும் செயல் மூலமாவும் காமிச்சியும் வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு நம்பிக்கை வராம இருக்கிறதும் அப்போ அது கர்மாக்குள்ள போயிடுமா ஐயா? அது வந்து அந்த மாதிரியா எடுத்துக்கணுமா, அப்படி எடுத்துக்கணுமா, கர்மா அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கணுமா? ஏன்னா அந்த நம்பிக்கைத்தன்மைன்றது வந்து நம்ம நிறைய, நான் வந்து ரியல் ஃபேக்டர் சொல்றேன், ஒரு 10 வருஷமும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்த முடியாதுன்னா அந்த சூழ்நிலை வந்து அது அப்படியே அமைக்குது. அதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்து என்னென்னலாம் பண்ணணும்னா எல்லா இடத்துலயுமே வந்து அது வந்து பிளாக் ஆகி நிக்குது ஒரு 4 வருஷமா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அது வந்து அதை மாத்த முடியாது, அது கர்மா அப்படின்ற எடுத்துக்கிறோமா? இல்ல சாதாரண திங் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல, பொருள் பொறுத்தவரையும் ஓகே உடஞ்சிச்சுன்னா அது திரும்ப வராதுன்ற. ஓகே, உங்க வாய்ஸ் இதுவாயிடுச்சு. சதீஷ் இருக்கீங்களா? ஐ திங்க் உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, புரியுது. அதான், ஸோ இதுல வந்து நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து நீங்க 10 வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷம் ஆனாலும் சரி, 5வது வருஷத்துல கூட சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம், கடைசி வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் என்ன ட்ரை பண்ணாலுமே அதோட லிமிட் இருக்கு, அது நடக்காமையும் போலாம் நடக்கவும் செய்யலாம், அது நம்ம கையில, எல்லாமே உங்க கையில. ஆமா, அதான் அதுக்கு வரேன். ஸோ கர்மான்றது அகைன் வந்து ஒரு தியரிட்டிக்கல் இதுதான், கர்மான்றது வந்து இப்போ ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப்லாம் கிடையாது. அதனால அது கர்மான்றதே எதுக்குன்னா உங்க ஒரு சப்போர்ட்டுக்கு தான். இப்போ அது வந்து நீங்க எது, இப்போ வந்து சில பேருக்கு வந்து அது கர்மான்றது எடுத்துக்காம இருந்தா கூட எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா ஓகே, பட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மனசு சமாதானத்துக்கோ இல்ல ஒரு திருப்திக்காகவோ அப்படின்னு கர்மான்னு எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்ல அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, சூழ்நிலை இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அப்படியும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம எப்படி பாக்குறோன்ற வச்சுதான், அவ்வளவுதான் விஷயம் இதுதான். சோ அதை நீங்க இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல கர்மான்னு எடுத்துக்கிட்டு அதுக்காக நீங்க இது பண்ணாலும் சரி, பட் அதனால முயற்சி பண்ணாம இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க முயற்சி பண்ணணும், இன்னும் பாசிபிலிட்டி இருக்கு, இன்னும் இப்ப கூட ட்ரை பண்ணாலும் திருப்பியும் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்ல. சரி ஐயா, புரியுது. சரி, அப்போ கர்ம இப்போ என்ன, நம்மளோட மன திருப்திக்காக தான் அது கர்மாவோ இல்ல வேற, ஏன்னா நம்ம அந்த விஷயத்த அந்த இன்சிடென்ட் தான் நம்ம சொல்றோம், அதை எக்ஸ்பிளைன் பண்றோம், இல்ல இப்படிதான் நடந்துச்சுன்னு, இல்ல அது வந்து வேற ஒருத்தர் சூழ்நிலை மூலமா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுறோம், இல்ல வேற எதுனா அதுல அப்படியே சொல்லியுமே அது ஒரு வாட்டி இல்ல நிறைய டைம் சொல்லியுமே அது வந்து புரிஞ்சிக்காம நான் அது அப்படி இருக்கும்போது அது நம்ம கர்மா அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி அது நம்ம இல்ல, நம்ம எடுத்துக்கிற மனசு பக்குவத்துக்கு ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சாதாரண சின்ன விஷயத்த மாச முடியலாம், இது கர்மாவோட சம்மந்தப்பட்டதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கறேன். நம்ம மன திருப்திக்காக அதை நம்ம எப்படியோ ஒரு டிசிஷன் கொடுத்து எடுத்துக்கிறோம், அது உண்மை என்ன அப்படின்னு உண்மைத்தன்மையை நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன், வேற ஒண்ணும் இல்ல.
இல்ல அதான் உண்மை தன்மைனா கூட இது வந்து நீங்க அடுத்தவங்களை பத்தி சொல்றீங்க, அவங்க ஏன் ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க இல்லையா? ஏத்துக்கலன்றதுல நம்ம நடந்த விஷயத்த அத சொல்லும் போது இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது அப்படி நான் பண்ணல இல்ல இது இது இப்படிதான் நடந்துச்சு இந்த சூழ்நிலைதான் அப்படி அமைஞ்சிச்சு அது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு டைம் இல்ல நிறைய டைம் சொல்லும் போது இல்ல அப்படி நம்ப முடியல இப்படி செய்ய முடியல சரி வேற ஒரு காரணத்தை வச்சு அதை நீங்க நம்பர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற போது அது எந்த இடத்துலயுமே வந்து சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு புரிஞ்சு ஒரு தன்மை இவங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க இல்ல இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க இல்ல இது இப்படி இருந்திருக்காது இல்ல வேற ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு உடனே நம்மளும் அவசியம் கிடையாது ஒரு வருஷத்துலயோ ஒரு 6 மாசத்துலயோ இல்ல திருப்பி திருப்பி அந்த இன்சிடென்ட் குடும்பத்தினால திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும்போது ஒரு 5 வருஷம் ஆனாலுமே அது நம்பாம போற மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்து நம்ம கர்மான எடுத்து நம்ம மன திருப்திக்காக நான் இல்ல எனக்கு அது இல்ல அது புரியுது எனக்கு நீங்க கேக்குறது வந்து அவங்க வந்து மாறணும்னு சொல்றீங்க இல்லையா அதுதான் சொல்ல வரீங்க ஃபைனலா மாறணும் புரிஞ்சுக்கணும் நான் மாறணும் சொல்லல இருக்க அவங்க ஏன் புரிஞ்சுக்கல அப்படின்றது அவங்க கர்மாவா இருக்கலாம் இல்ல அவங்க வந்து புரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் புரிஞ்சுக்காம இருக்கலாம் அவங்க வந்து புரிஞ்சுக்கணும்ன்ற முயற்சி எடுத்து நிஜமாவே இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருந்தாதான் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா அது அவங்க அந்த ரிசப்ஷன் மோட்ல ரிசீவிங் மோட்ல இருந்தாதான் அவங்க புரிஞ்சிக்க முடியும் என்ன சொல்ல வரீங்கன்றது குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து 1% புரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தர் அவங்க குடும்பத்திலேயே இன்னும் ஒரு 3% புரிஞ்சுக்க மாட்டாங்க அது 4 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு சரி புரிஞ்சதுனால அந்த அந்த புரிஞ்சுக்கிறத கூட இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்க கூட பிறந்த தம்பியை எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அவங்க வந்து வேற ஒரு சூழ்நிலை இல்ல இவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதனால மாறி இருப்பாங்க இல்ல இந்த அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு அந்த சூழ்நிலை வந்து வேற ஒரு இது ஒரு அந்த இடத்துல ஒரு பிளே பண்ணிருக்கு ஏன்னா அவங்களுக்கு கூட நம்பிக்கையானவங்க அவங்க இதுல இருக்கவங்க அதை பத்தி நம்ம இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த விஷயம் வந்து சரி இப்ப நான் சொன்னேன்னா என்னை பத்தி நியாயமா தான் சொல்லுவேன் இல்ல எங்க அம்மா சொன்னானா என்னை பத்தி நியாயமா தான் சொல்லுவாங்க எங்க அப்பா சொன்னா என்னை பத்தி சப்போர்ட் தான் சொல்லுவாங்க அவங்க பர்சன் அவங்க வீட்டுல இருந்தே ஒரு சூழ்நிலை சொன்னாலுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நிக்குது இது வந்து எனக்கு பெரிய டிஃபிகல்ட்டியா வந்து நிக்குது சோ ஏதாவது தீர்வு கிடைச்சா அதை சால்வ் பண்ணலான்றதுக்காக தான் இல்ல அதான் சி அதாங்க இது மெயினா இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதல்னால உங்களுக்கு தான் இந்த புரிதல் கொண்டு வந்து நீங்க தான் இன்னும் செயலை பெட்டரா வெற்றிகரமா இன்னும் நல்லா நல்ல செயலை இன்னும் முயற்சி எல்லாம் செயல் பக்கம் திருப்பி இன்னும் செயலை சிறப்பா செய்யலாம் அப்படின்றது தான் தவிர அவங்கள என்ன பண்ணணுன்றது அவங்க தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்க ஏன் புரிஞ்சுக்கல அவங்க வந்து ஏன் ஓப்பனா இல்ல ஏன் உண்மையை பார்க்காம வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்றதுலாம் அவங்கதான் அதை அவங்க வந்து கொஞ்சம் திறந்த மனதோட ஓப்பன் மைண்டடா இப்படிதான் பார்க்காம அதான் நீங்க சொல்றீங்க இல்லையா இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வந்து உண்மையை பார்க்காம வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது அவங்கதான் அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் ரிசீவிங் மோட்ல ஓகே உண்மைதான் என்னன்னு தான் பார்ப்போமே ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறாரே அப்ப நம்மளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவங்கதான் அந்த முயற்சி எடுக்கணும் ஸோ அதை நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து அதை சொல்லதான் முடியுமே தவிர ஃபைனலா அவங்க சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்கள மத்தவங்களை இன்வால்வ் பண்ணும்போது அவங்க சைட்ல இருந்தும் சப்போர்ட் வேணும் ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க இல்ல எப்படி இருந்தாலுமே அந்த சப்போர்ட் அவங்க சைட்ல இருந்து வேணும் அவங்க அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும் கிளியரா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வரணும் ஸோ அந்த பக்குவம் இருக்கணும் அந்த மாதிரி ஸோ அதனால அதை நம்ம எதனால அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது உங்க சைட்ல இருந்து தான் நீங்க உங்க முயற்சியை தான் நீங்க பண்ண முடியும் அவங்க எவ்வளவு பண்ணாலும் திருப்பியும் எப்படி இப்படி சொல்லி பார்க்கலாமா வேற மாதிரி அவங்களுக்கு இன்னும் புரியலன்னா வேற எப்படி புரியுற மாதிரி வேற எப்படி எப்படிலாம் சொல்றது அப்படின்ட்டுலாம் யோசிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதுதான் பண்ண முடியும் உங்க சைட்ல இருந்து இல்லையா நன்றி ரொம்ப நன்றி ஓகே ஓகே தேங்க்யூ சுப்பிரமணியன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் இப்போ உள்ள மாடர்ன் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா கோ வித் தி ஃப்ளோ அதாவது என்னுடைய தம்பி மகா எம்டி சைக்காட்ரிக் முடிச்சிருக்கா ஓகே அவ இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது இத பத்தி கேட்டுட்டு இருந்தேன் அப்ப அவ சொன்னா கோ வித் தி ஃப்ளோ அப்படிங்கறதா இப்போ அவங்க டீச்சிங் இருக்கான் ஓகே அப்போ நம்ம ஐயாவும் அதானே சொல்றாரு ஆமா கண்டிப்பா பிரவாகம்
ஆமா கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆமா அப்போ இதே டெர்மினாலஜி தான் அவங்க கோ வித் தி ஃப்ளோங்கறாங்க. ஐயா வந்து பிரவாகம். ஆமா ரொம்ப கரெக்ட் தான். ஸோ ஒன்லி திங் இஸ் அவங்க ஜென்ரலா அதை அதை இந்த அகம்புறம்னு பிரிப்பாங்களான்னு தெரியல. அவங்க ஜென்ரலா ஓவராலா சொல்லிடுவாங்க. ஆமா அதான் அவங்க ஓவராலா சொல்லிடுவாங்க கோ வித் த ஃப்ளோன்ட்டு. நம்ம ஸ்பெசிஃபிக்கா பிரிச்சு சொல்லலாம். ஆமா நம்ம ஸ்பெசிஃபிக்கா அகத்துக்கு கோ வித் த ஃப்ளோ இஸ் ஓகே. புறத்துக்கு நீங்க வேணும்னா செஞ்சுக்கலாம். அதுலயும் வந்து ஃப்ளோ ஃப்ளோ போறது நடந்தா நடக்கட்டும்ன்ற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அதுல நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சா மாத்தவும் செய்ய மாத்தவும் முடியும். முயற்சி பண்ணி மாத்திக்கலாம். ஆமா அப்பதான் நினைச்சேன். அப்ப ஐயா வந்து எம்டி சைக்காலஜி படிச்சிருக்காரு. ஆமா நம்ம பேசுறதே மனதோட இருக்கு நேச்சர். சயின்ஸ் நீங்கள மாடர்ன் சயின்ஸ் அதான் சொல்றது. ஆமா ஐயாவும் அதான் சொல்றாங்க. ஆமா கரெக்ட். அதனால தான் இது நம்ம எப்பவுமே மாடர்ன் சயின்ஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆமா கரெக்ட். அதனால தான் ஆமா அதனால தான் இதை வந்து அறிவியல் ரீதியான ஏத்துக்க முடியாது. ஆமா அறிவியல் ரீதியான தீர்வு இருக்கு இந்த கான்செப்ட்ல. ஈஸியா அறிவியல் தீர்வு தான் நமக்கு. ஆமா இது கரெக்ட். ஆமா கரெக்ட். அப்போ ஐயாவும் அந்த மாடர்ன் சைக்காலஜிக்கலும் ரெண்டும் ஒன்று தான் சொல்லுது. ஆமா அதனால ரொம்ப லேட்டஸ்டா ஐயா திங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க தான் என்னுடைய கருத்து. கரெக்ட் சார். அறிவியல் ரீதியா இருக்கிறதுனால இதுல அதெல்லாம் மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னன்னா இதுல நம்பிக்கை இல்ல வேற எதுவும் பக்தி அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. ஈஸியா அறிவு வச்சே புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் அறிவு பூர்வமான புரிதலே புரிஞ்சுக்க. ஆமா அதுவே போதும் புரியுதலுக்கு அப்படின்னு. அதனாலதான் இது வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லும். ஆமா அதுவும் ஐயா ஒரு 40 வருஷமா கஷ்டப்பட்டு தான் அடிபட்டு அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் புரிஞ்சிருக்காங்க. ஆமா அவங்களும் முன்னாடி ஆன்மீகம் சொல்ற நிறைய பேர் சொல்லி தப்பு தப்பு பண்ணி பண்ணி அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஐயாவும் மாறி இருக்காங்க. ஆமா அது நமக்கு எளிமையா சொல்லிட்டாரு. ஆமா சோ அது இல்லாம இது சயின்ஸ்ன்றதுனால ஈஸியா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா இந்த மெசேஜ் ஈஸியா எடுத்துட்டு போக முடியும் மத்தவங்களுக்கும் சொல்ல முடியும். சயின்ஸ்ன்றதுனால ஈஸியா அடுத்து சொல்ல முடியும். ஆமா இந்த கோ வித் ஃப்ளோ அல்லது பிரவாகம் இதுதான் சரியான மெத்தட். இல்லைன்னா நம்ம சைக்காலஜிக்கல்ல மாட்டிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட வேண்டியதுதான் வரும். கரெக்ட் சார். ரொம்ப ரொம்ப ஐயா சயின்டிபிக்கா போயிருக்காரு. ஆமா மத்த ஓசோ அவங்க எல்லாம் கூட இப்படி இல்லை இந்த அளவுக்கு சயின்டிபிக்கா இல்லை. ஆமா கிளியரா கிளாரிஃபை பண்ணல. ஆமா கிளியரா இருக்கு. இது சிம்பிள் அண்ட் சயின்டிஃபிக்கல். ஆமா சார் என்னுடைய கருத்து அதான் சொல்ல வந்தேன். ஆ தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ. அக்குஹீலர் குமார் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். இப்போ வந்து ஐயா வந்து ஆரம்பத்துல வந்து பிரவாகம் கான்செப்டை பத்தி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ மக்கள் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் புறத்துல நிறைய கொஞ்சம் சிக்கல்களும் அனுபவிக்கிறதுனால அவர் இந்த கொஞ்சம் டோட்டல் மைண்ட் கான்செப்ட்னு ஒன்னு கொண்டு அந்த டோட்டல் மைண்ட் கான்செப்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எங்களுக்கு அதான் வந்து ரொம்ப ஓகே. ஆக்சுவலாக ரீசெண்டாக அது பார்க்கல எதுவும் கேட்டதில்லை. பட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்ல வர்றாருன்னா டோட்டல் மைண்ட்னா அங்கே மைண்டை சரண்டர் பண்ணிட்டு வேலை ஃபுல்லாக வேலையில முக்கியத்துவம் செயலில் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி அதை தான் மெயின் பண்ணுறாருன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் டீட்டெயிலாக அது அதான் வந்து அந்த மனம் அதான் டோட்டல் மனத்தையே வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாங்கள் பிரிக்கிறாரு ஐயா. அதுல மனத்தை மனம்ன்றத வந்து ரெண்டா பிரிக்கிறார். ஒன்று வந்து நம்முடைய அறிவு பகுதி, இன்னொன்னு வந்து நம்முடைய உணர்வு பகுதி. முதல்ல நாலா பிரிக்கும் போது நம்முடைய மனசுக்கு வந்து 25% தான் வெயிட்டேஜ் இருக்குது. ஏன்னா நாலு பங்கா பிரிக்கிறது 1/4 25%. அந்த 25%ம் வந்து ரெண்டா பிரியுது. இன்னொன்னுனாக்கா அறிவு அண்டு அந்த அறிவுக்கு 25% அந்த உணர்வுக்கு வந்து 75% போகும்போது
அவரு அவர் சொல்றத நான் எப்படி நான் ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டு சரியா புரிஞ்சுட்டுனானு எனக்கு இதா இருக்குது. நம்முடைய அறிவுக்கு பார்ட் வந்து ஒரு 6.5% தான் வருது டோட்டல் மைண்ட்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஓகே அவர் என்ன சொல்ல ஐயா சொல்றதுனாக்கா இந்த அறிவு வச்சுட்டு நம்ம வந்து இந்த உணர்ச்சியோட போராட அதனுடைய பெர்சன்டேஜ் குறையும் பொழுது அது 75-75 இருக்கணும் விட்டுறணும். என்னுடைய இந்த அறிவு வந்து எனக்கு 6.5% தான் இது 6% தான் இருக்குது. இது மேல நம்ம போய் ஃபர்தரா எது ரொம்ப டோட்டல் மைண்ட் டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு அதனுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகும்போது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது. பட் நான் தான் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன்னு சொல்லி இது கிளம்பும் போது அங்கதான் அப்படி அக போராட்டம் வருதுன்ற மாதிரி அவரு சொல்றாரு. போராடுறது தேவையற்ற போராட்டம். அதனால அதை ஜெயிக்கவே முடியாது. அறிவு வந்து உணர்வு பகுதியை அறிவு பகுதி உணர்வு பகுதியை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உணர்வு பகுதின்றது நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயம். அது தானா தோன்றி தானா மறைஞ்சும் போயிட்டு இருக்கு. அதை வந்து ஜெயிக்கணும் அவசியமும் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க அது விட்டுட்டீங்கன்னாவே அது தானா தோன்றி தானா மறைஞ்சிடும் போகுது. சோ அதனால அறிவு வந்து அங்க எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்மனு சும்மா இருந்துட்டா போதும். மற்றதெல்லாம் தானா சரியாயிடும் சீரமைச்சிடும். அதுவே தன்னை தானே சீரமைக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் அது பண்ணுது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு தான். நிறைய இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபாரின் ஆத்தர்ஸ் உள்பட நம்ம இந்தியன் ஆத்தர் சொல்பட அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ல இருக்கிறது அவங்க மெயினா வலியுறுத்துறதுனாக்கா நீங்க எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கணும் அப்படின்றாங்க. நான் அதை நான் எப்படி எடுத்துக்கிறேனாக்க அந்த பாசிட்டிவ் தாட்டுங்கிறது நம்ம கையில இல்லை. தாட் வர்றது பாசிட்டிவா வரலாம் நெகட்டிவா வரலாம். ஆமா நம்ம வந்து பாசிட்டிவ் தாட் இருந்தா மட்டும் நம்ம கொஞ்சம் அதை வந்து டச் பண்ணி பாசிட்டிவ் திங்கிங்காக மாத்தலாம். சப்போஸ் அதுவே நெகட்டிவ் தாட் இருந்தாக்கா அமைதியா வந்து இக்னோர் கூட பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிதான் அதை அப்படி புரிஞ்சுக்கணுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க என்னன்னாக்கா நம்ம மனசுல வந்து வலுக்கட்டாயமா நீங்க தான் வந்து பாசிட்டிவ் திங்கிங்க கொண்டு வரணும் பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வரணும் அப்படின்னும் போது அது நம்ம தியரிக்கு கொஞ்சம் கான்ட்ரரியா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல இல்ல ஆமா அது இதுல என்ன இதுல ஒன்னும் டவுட்டே இல்ல. தியரி கான்ட்ரரியா தான் இருக்கும். பட் அவங்க வந்து நம்ம தியரியை ஃபாலோ பண்ணி சொல்றது இல்லையா. அது நிறைய தியரிஸ் இந்த மாதிரி இருக்கே அதனால அவங்க ஒரு தியரி சொல்றாங்க அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். நீங்க வந்து பாசிட்டிவ் தாட்டோ நெகட்டிவ் தாட்டோ நானா கிரியேட் பண்ண முடியாது. அதுவா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டே இருக்கும். நம்ம அதை எதுவுமே கண்டுக்கு அந்த இடத்துல நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க பாசிட்டிவ் தாட்டை உடனே கண்டினியூ பண்ணிக்கணும் நெகட்டிவ் தாட் வந்தா இக்னோர் பண்ணிக்கணும் அப்படின்றது கூட தேவையில்லை. அது என்ன வேணா வந்துட்டு போட்டோம் மொத்தமா மைண்டே இக்னோர் பண்ணிட வேண்டியதுதான். செயல்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாவே அதுக்கு என்ன தாட் அதுக்கு சம்மந்தமாவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது சம்மந்தமான தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். செயலை எப்படி பெட்டரா செய்யலாம் அப்படின்ற மாதிரி அதை பத்தி யோசனையில போயிட்டீங்கன்னாவே இதை விட்டுடலாம். நம்ம இந்த இதையே விட்டுட்டு நம்ம பாத்துக்கும் ஃபோக்கஸ் ஃபுல்லா அங்க கவனம் செலுத்தினாவே போதும். அந்த மாதிரி அப்ரோச் எடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ அது அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். அது சிலது கான்ட்ரடிக்டிங்கா இருக்கும் சிலது கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருக்கும். அது இருக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. உலகத்துல ரொம்ப புகழ் பெற்றவர்கள் எல்லாமே பெரிய பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப செல்வந்தர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய மிக பெரிய பணக்காரர்கள் எல்லாமே வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங் கான்செப்ட் அடாப்ட் பண்ணி தான் அவ்வளவு பெரிய ஆளாயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த புத்தகத்துல நிறைய குறிப்பிடுறாங்க. அது தெரியல அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. நீங்க பாசிட்டிவ் திங்கிங்ல இருந்தா தான் நீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இல்லைனாக்கா நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங் நம்ம விரும்பி நம்ம எதையும் நம்ம விரும்பி கொண்டு வரதுல அது தானா வருது. அது தானா வர்றதோட நம்ம கொஞ்சம் என்ன பண்ண சில டச் பண்ணும் சில டச் பண்ண விடுவோம். அது அவங்க சொல்றது எல்லாமே நம்மளே வலுக்கட்டாயமே எதனா ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வரணும்னு சொல்றது ரொம்ப ஒரு ரொம்ப கான்ட்ரரியாக இருக்குது. ஆனா அது இருந்தாதான் வந்து ஒரு பெரிய நபரா மாற முடியும்னு வேற ஒரு சில இதெல்லாம் பெனிஃபிட் எல்லாம் சொல்லும் பொழுது அதை நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணி தோல்வி அடைகிறாங்களா இல்ல பெரிய பணக்காரங்கள் எல்லாம் வந்து ஏதாவது வந்து நான் பாசிட்டிவ் திங்கிங் சொல்லிட்டு போனதை வந்து சில பேர் என்ன பண்ணாங்க நல்ல பணக்காரர்கள் ஆன பின்னாடி சில தியரியை வந்து கொண்டாந்து ஃபிட் பண்ணிக்குவாங்க. ஆமா உண்மையிலேயே அந்த தியரியில் தான் அவங்க முன்னேறினாங்க இல்லையான்னு தெரியாது தியரியை கொண்டாந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி
அதான் வந்து ஒரு கொஞ்சம் குழப்பமான ஒரு இதா இருக்கு. ஆமா ஆமா அதான். சோ நம்ம அந்த மாதிரி அதான் இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு. நம்ம அதை இது பண்ணாம அதுவும் இல்லாம இதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கணும்னா பாசிட்டிவ் திங்கிங் தாட்டை பத்தி நம்ம இது பண்ண தேவையில்லை. தாட் எப்படி மாதிரி வரும், பாசிட்டிவ் திங்கிங்னா அந்த செயல், அந்த செயல்ல ஃபோக்கஸ் பண்ணி செயலை எப்படி பெட்டரா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதும் பாசிட்டிவ் திங்கிங் தானே. சோ அதை அப்படி கூட எடுத்துக்கலாம் நீங்க. செயலை செயல்ல ஃபோக்கஸ் பண்ணி செயலை வேற எப்படி எப்படி எல்லாம் சிறப்பா செய்ய முடியும், இன்னும் எப்படி பெட்டரா செய்யலான்ற மாதிரி யோசிக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி. அப்ப செயல்ல வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகம்ன்ற மாதிரி. சோ நம்ம அந்த அந்த பாயிண்ட அப்படி நீங்க ரிலேட் பண்ணிட்டு எடுத்து போலாம். நம்ம தாட்ட வந்து அந்த பாயிண்ட வந்து நம்ம புறத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆமா புறத்துல நம்ம வந்து பாசிட்டிவா ஒரு சார்ந்த விஷயம். ஆமா ஆமா கரெக்ட். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. थैंक यू சார். ஓகே ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.